ரிஷபராசி, கோடி சுவாமிகள் துணை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். ரிஷபராசிக்கான பலன்கள் தான் பார்க்க போகிறோம். பஞ்சபூத தத்துவங்களில் சந்திரன், இதோடைய தாக்கம் ரிஷபராசிக்கு என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும், பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும். பாசிட்டிவில் ஆக்டிவேட் பண்ணும்போது இதுவரைக்கும் பார்த்துடாத ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீர்கள், இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயத்தை பார்ப்பீர்கள், மிக மிக உயர்வான ஒரு வாழ்க்கையை பார்ப்பீர்கள். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க தொடங்கும். எதிரிகள், எதிர்மறையான விளைவுகள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னங்க இது, இதாங்க எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க, இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. நிச்சயம் நடக்க போகுதுங்க, வேறு லெவலில் ஒரு நடக்க போகுது. ரொம்ப முக்கியமாக நீரோடைய தத்துவம் மூணாம் இடம். மூணாம் இடம் என்பது இளைய சகோதரர். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாமனார் ஸ்தானம், உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அந்த சந்திரன் வந்து நேர்மறையாக பேசும்போது அந்த உறவு ஸ்தானம் உங்களுக்கு பலமாகும். அதேமாரி உங்களுடைய கனவுகள், இலக்குகள், இப்போ 50 கோடி ரூபா பணத்தை அடைய போகிறேன், அது பாசிட்டிவாக சொல்லும்போது அந்த இலக்குகள் நீங்கள் அடைவீர்கள், நிச்சயம் நடக்கும். சிம்பிள், அவ்வளோதான். நீங்கள் திருமண தகவல் மையம் பதிவு பண்ணணும் நினச்ச அந்த நம்பருக்கு நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.